ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலாட்டரி கமிஷன், அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா, உதவியாளர். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30/9/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலாட்டரி கமிஷன்லேருந்து தான் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிக் ஜாப் தான். என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் பதவி பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங்கில் எடுக்கிறாங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு தமிழில் டைப்ரைட்டிங், அப்புறம் ஷார்ட் ஹேண்டு சீனியர் கிரேடில் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளமாக 47,000 தராங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லீகலில் எடுக்கிறாங்க. ஒரு காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டின் லா கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷில் வந்து சீனியர் கிரேட் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க. ஸோ சம்பளம் பார்த்திங்கன்னா 26,000 தராங்க. தேர்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட், ஒரு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. பிஜியில் காமர்ஸ் அல்லது ஐசிடபிள்யூஏ அல்லது சிஏ பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷ் வந்து சீனியர் கிரேட் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி கோர்ஸில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளமாக 26,000 தராங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 1/1/2021 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு 25 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரிக்கு 30/9/2021 இந்த டேட்டுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கவர் போஸ்ட் கவர் இருக்குல்ல, அதன் மேலே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு சொல்லி எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டின் பெயர் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.